ஸ்ரீ குரு பியோ நமகா சர்வம் காண்போர் அனைவருக்கும் வணக்கம் கேதார கௌரி விரதக்கதை கதை விரத முறை விரத பலன்கள் விரதத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவை ஆகியவை பற்றி எந்த பதிவில் காண்போம் ஐப்பசி மாத அமாவாசை திதியில் சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்பட வேண்டிய விரதம் கேதார கௌரி விரதம் மலை சார்ந்த வயல்வெளி நிலத்திற்கு கேதாரம் என்று பெயர் இமயமலையில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக கேதாரேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி அருள்பாளிக்கும் இடமே திருகேதாரம் எனப்படுகிறது கேதாரேஸ்வரரை குறித்து கௌரி என்ற திருநாமத்துடன் பார்வதி தேவி அனுஷ்டித்த விரதமே கேதாரேஸ்வர கௌரி விரதம் எனப்படுகிறது இவ்விரதத்தை முதன் முதலில் அனுஷ்டித்தவர் பார்வதி தேவி என்றும் கைலாயத்தில் இருந்து ஈசனை விட்டு பிரிந்த பார்வதி தேவி பின் மீண்டும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து கேதார பூஜை செய்து சிவனாரின் திருமேனியில் இடபாகத்தை பெற்றார் என்கிறது ஸ்காந்த புராணம் ஒரு சமயம் கைலாயத்தில் பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரதோஷ வேலையில் ஒன்று சேர்ந்து தரிசனம் செய்து இருவரையும் ஸ்தோத்திரம் செய்த வண்ணம் இருந்தனர் அப்போது பிரிங்கி மகரிஷி சிவபெருமான் பார்வதி தேவியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது சிவபெருமானை மட்டும் வலம் வந்து நமஸ்கரித்தார் பிரிங்கி என்றால் வடமொழியில் வண்டு என்று பொருள் வண்டு வடிவில் இறைவனை பிரதட்சணம் செய்து வணங்கியதால் இவர் பிரிங்கி மகரிஷி என்ற பெயர் பெற்றார் இதனை கண்ட பார்வதி தேவி எதற்காக பிரிங்கி மகரிஷி தன்னை தவிர்த்து சிவபெருமானை மட்டும் பலம் வந்து வழிபட காரணம் யாது என சிவபெருமானிடம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் உலக சுகங்களில் இருந்து விடுபட்டு மெய்ஞானத்தை அடைந்து பரபிரமத்தை அடைவதே அவரது நோக்கம் உலக விவகாரங்களில் இருந்து விலகி துறவியாக பரம்பொருளை நோக்கி தவத்தை மேற்கொள்பவர் அந்த பரம்பொருளை நாட வேண்டும் என்பதால் தன்னை மட்டும் வலம் வந்து வணங்கினார் என்று கூறினார் மேலும் இந்த உலக சுகங்களை தரக்கூடிய சக்தி உடைய அன்னையை வணங்கினால் உலக சுகங்கள் கிடைக்கும் என்பதால் அதில் தனக்கு விருப்பம் இல்லை என்பதாலும் பரபிரம்ம அனுபவம் மட்டுமே போதும் என்பதாலும் தன்னை மட்டும் வணங்கினார் என்று கூறினார் சிவபெருமான் பார்வதி தேவி சக்தி வடிவமான தன் அருளால்தான் அனைத்தும் நடக்கும் என்று கூறி பிரிங்கி மகரிஷியின் உடலில் இருந்த சக்தியை எல்லாம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் சக்தியை இழந்த பிரிங்கி மகரிஷி மெலிந்த தேகமாகி தள்ளாடி கீழே விழுந்து சாய்ந்து விட்டார் அச்சமயத்தில் சிவனார்த்தன் அடியவரின் நிலை கண்டு ஒரு கம்பினை ஊன்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக கொடுத்து அருளினார் அதை ஊன்றிக்கொண்டு கொண்டு பிரிங்கி மகரிஷி பிரதட்சணம் செய்தார் இதனால் சினம் கொண்ட அன்னை கைலாயத்தை விடுத்து பூலோகம் வந்து கானகத்தில் ஆலமரத்தடியில் அமர்ந்தாள் பார்வதி தேவியின் வரவால் வறண்டு போயிருந்த கானகத்தில் பூக்கள் பூத்து குலுங்கின மரங்கள் கனிகளோடு தழைத்தன திடீரென்று கானகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணத்தை அறிய பல முனிவர்கள் முற்பட்ட போது கௌதம முனிவர் ஆலமரத்தடியில் அன்னை அமர்ந்து இருப்பதை கண்டு நமஸ்கரித்து அன்னையின் வரவிற்கான காரணம் யாது என விரும்பினார் பார்வதி தேவியும் நடந்தவற்றை கூறி வருந்தினாள் உடனே கௌதம முனிவர் தன் ஆசிரமத்துக்கு அன்னையை அழைத்து சென்றார் சிவனாரை தான் பிரிந்தது தவறு என்பதை உணர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானை தான் என்றும் பிரியாதிருக்க வழி யாது என கௌதமரிடம் கேட்டார் அதற்கு கௌதமர் அன்னையே தாங்கள் அறியாதது ஏதும் இல்லை கேதாரேஸ்வர் விரதத்தை நீங்கள் முறையாக அனுஷ்டித்தீர்கள் என்றால் சிவனாருடன் ஒன்றாகி விடலாம் என்று உபாயம் கூறி அதனை அனுஷ்டிக்கும் முறையையும் எடுத்து கூறினார் இருபத்தி ஓரு திதிகள் அதாவது இருபத்தி ஓரு நாட்கள் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் மணினால் சிவலிங்க திருமேனி செய்து கேதாரேஸ்வர் என்ற திருநாமத்தால் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்றும் கூறினார் கௌதம முனிவர் கூறியபடி அன்னை இருபத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து பரமேஸ்வரர் வழிபட்டு வந்தார் விரதத்தின் இறுதி நாளான இருபத்தி ஓராவது நாள் சிவபெருமான் காட்சி அளித்து பார்வதி தேவிக்கு தன்னுடன் சரிபாதியாக இடப்பகுதியை அர்ப்பணித்தார் பாதி உடல் சிவனாகவும் உடல் பார்வதி தேவியாகவும் அன்று முதல் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் இவ்விரதத்தை கந்தர்வன் ஒருவனுக்கு நந்திகேஸ்வர பெருமான் உபதேசம் செய்தார் அந்த கந்தர்வன் ஓர் அரசனுக்கு இவ்விரதத்தின் மகிமையை கூறினான் இவ்வாறு இவ்விரதம் பூலோகத்தில் பின் பலராலும் கடைபிடிக்கப்பட்டது கேதார கௌரி விரத முறை புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி தொடங்கி ஐப்பசி மாதம் அமாவாசை வரை இருபத்தி ஓரு நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் தற்போது கால சூழலைக்கு ஏற்ப கடைசி மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் என கடைபிடிக்கப்படுகின்றது இவ்வாறு இருபத்தி ஒரு நாட்கள் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் ஐப்பசி மாத அமாவாசை அன்று ஒரு நாள் மட்டும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இருபத்தோரு நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானை மனதில் தியானித்து கேதாரேஸ்வரர் நாமத்தை ஜபித்து காலை மதிய உணவை தவிர்த்து மாலை வரை உபவாசம் இருந்து மாலையில் பூஜை செய்து பிரசாதத்தை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்விரதத்தில் இலைகளால் ஆன மஞ்சள் பூசிய சரடில் இருபத்தி ஓரு முடிச்சுக்கள் போட்டு அதை பூஜித்து கையில் அணிந்து கொள்வார்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் முதல் நாள் ஒன்றாம் முடிச்சிற்கான மந்திரத்தை கூறி முதல் முடிப்பு போட்டு கலசத்திற்கு அல்லது படத்திற்கு அருகில் வைக்க வேண்டும் இரண்டாம் நாள் எனில் இரண்டாவது முடிப்பிற்குரிய மந்திரத்தை கூறி இரண்டாவது முடிப்பு போட்டு அதை கலசத்திற்கு அல்லது படத்திற்கு அருகில் வைக்க வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒரு முடி போட வேண்டும் கடைசி ஒன்பது ஐந்து மூன்றாம் நாள் விரதம் இருப்பதாக இருந்தால் நாம் அனுஷ்டிக்க போகும் நாளுக்கு முதல் நாள் வரை முடி போட்டுக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒன்பதாவது நாள் விரதம் எனில் பன்னிரண்டு முடிச்சுக்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அமாவாசை அன்று அதாவது கேதார கௌரி விரதத்தன்று குல வழக்கப்படி கலசம் வைத்தோ அல்லது படம் வைத்தோ அல்லது சிவலிங்க திருமேனி வைத்தோ பூஜை செய்யலாம் கலசம் படம் சிவலிங்க திருமேனி எதுவாக இருந்தாலும் பூக்களால் அலங்கரித்து இருபுறமும் ஐந்து முகமாக குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முதலில் விநாயகர் பூஜை விநாயகர் பெருமானுக்குரிய ஸ்லோகம் அர்ச்ச ஞ்சல் கூறி அர்ச்சனை செய்து தூபதீபம் காண்பித்து வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும் பின் குலதெய்வத்தை மனதில் பிரார்த்தனை செய்து பிரதான பூஜையை செய்ய வேண்டும் சிவபெருமான் பார்வதி தேவியை கேதாரேஸ்வரர் கௌரி என்ற திருநாமங்களால் பூஜை செய்ய வேண்டும் முதலில் கேதாரேஸ்வரையும் கௌரி தேவியையும் மனதில் தியானித்து நீங்கள் செய்ய போகும் இப்பூஜையை நிறைவான பலனை தர வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இருபத்தோரு இலைகளால் செய்யப்பட்ட மஞ்சள் சரடில் இருபத்தி ஓரு முடிச்சுக்கள் போட்டு அதை கலசத்தின் மீதோ அல்லது படத்தின் மீதோ வைக்க வேண்டும் சிவபெருமானுக்குரிய அஷ்டோத்திரம் சகசிரநாமம் போற்றுகள் ஆகியவற்றில் உங்களுக்கு தெரிந்தவற்றைக் கூறி வில்வதளம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவபெருமானுக்குரிய ஸ்லோகம் ஸ்துதிகள் தேவாரம் திருவாசகம் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் பின் இருபத்தி ஓரு இலைகள் கொண்ட மஞ்சள் சரடை வைத்து இருபத்தோரு முடிச்சுகள் ஒவ்வொன்றிற்கும் உரிய மந்திரத்தை கூறி குங்குமம் இட்டு புஷ்பம் மட்டும் அக்ஷதைகளால் அர்ச்சனை செய்யவும் பின் தூபதீபம் தீபம் காண்பித்து இருபத்தி ஓரு பழம் இருபத்தி ஓரு அதிரசம் அல்லது அப்பம் இருபத்தி ஒரு வெள்ள உருண்டை ஆகியவற்றை அவரவர் குலவழக்கப்படி சமர்ப்பித்து நிவேதனம் செய்ய வேண்டும் பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிறகு பூஜை செய்த நோம்பு சரடை சுமங்கலி பெண் தன் கணவரிடம் கொடுத்து தனது இடது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் கணவர் அருகில் இல்லாவிட்டால் வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்ணிடம் கொடுத்து கட்டி கொள்ளலாம் கன்னி பெண் தாயாரிடம் கட்டி கொள்ளலாம் இருபத்தி ஓரு சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் வாழைப்பழத்துடன் தாம்பூலம் தந்து நமஸ்கரித்து அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் பெண் சிவபெருமானுக்கு சமர்ப்பித்த நிவேதனத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இவ்விரதத்தை கன்னி பெண்கள் அனுஷ்டிப்பதால் கருத்தொருமித்த வாழ்க்கை துணை அமையும் சுமங்கலி பெண்கள் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அது மட்டுமல்ல இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் கணவரின் மனதில் நீங்காத இடம் பெற்று என்றும் கணவரை விட்டு பிரியாத நிலை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் இந்த பூஜையின் போது நெய்விளக்கு ஏற்றுவது விசேஷம் இப்பூஜைக்குரிய நோன்பு சரடை நாம் வீட்டிலேயே தயாரிப்பது நல்லது ஏனெனில் நம் கைகளால் சரடு தயாரித்து இருபத்தி ஓரு முடிப்பு போட்டு பிரார்த்தனை செய்வதால் இப்பூஜைக்குரிய நோன்பு சரட்டை வீட்டில் நாமே தயாரிப்பது சிறந்ததொரு பலனை கொடுக்கும் கடைகளில் கிடைக்கும் சடுகளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் விரதத்தில் உபவாசம் முக்கியம் என்றாலும் கூட விரதத்தன்று இறைவன் நாமத்தை ஜபிப்பதும் இறை சிந்தனையுடன் இருப்பதுமே அதி முக்கியம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எனவே நாமும் இவ்வளவு மகிமை வாய்ந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்து அம்மையப்பரை வழிபட்டு எல்லாவிதமான சிறப்புகளையும் பெற்று இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி